சசிகலா குடும்பத்திற்கு அதிமுகவில் இனி இடம் கிடையாது என்று கோவை கவுண்டப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ ஆறுகுட்டி கூறினார் கோவையில் பேசிய அவர் சசிகலா பேச்சை கேட்டு புதுச்சேரி ரிசல்ட்டில் இருக்கும் எம்எல்ஏக்கள் ஆட்சியை கலைத்தால் மக்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார் ஓ பேர் வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன் நைசென் நினைப்பு விடுங்க நைசுன்னு சொல்கிறீங்க இல்லையே எத்தனை காலம் எப்படி இருந்தாலும் இனிமேல் தினகரனோ சசிகலாவோ அவருடைய குடும்பத்தில் இரு யார் வந்தாலும் அண்ணா திமுக இடமில்லை அது ஆட்சி கவர்ந்து அதை பத்தி கவலையும் இல்லை அதை பத்தி நாங்க நினைக்கிறதும் இல்ல எல்லாத்துக்கும் சந்திக்கிற நேரத்துல தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் தினகரனும் திவாகரனும் அதிமுகவுக்காக என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பி ஆறு குட்டி எம்எல்ஏ சசிகலா குடும்பத்தால் வந்த சொத்து குவிப்பு வழக்கு காரணமாகவே ஜெயலலிதா விரைவில் மரணமடைந்ததாகவும் கூறினார் இன்றைக்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் திவாகரனை எடுத்துக் தினகரனை எடுத்துக் அவர்கள்தான் இன்றைக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன கொடுக்கின்றார்கள் ஆட்சியை கலைத்து விடுவோம் திமுக கூட சேர்ந்து நாங்கள் ஆட்சியை கலைப்போம் என்று திகார சொல்கின்றார்கள் அவர் சொல்லுகின்ற இன்றைக்கு அந்த மன்னார்குடைய கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கவில்லை நீங்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டீர்கள் இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்டு சிறை சென்றீர்களா என்ன கொடி குடித்தீர்களா தோரணம் கட்டினீர்களா எந்த ஒரு செயல்பாடு செல்லையும் செய்யாமல் இன்றைக்கு புரட்சித்தலை அம்மா அவர்கள் இருக்கின்ற காலத்தில் அவருக்கும் பல்வேறு சோதனைகளை தந்தீர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களால் தான் அவர்கள் இன்னும் பத்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இருந்திருப்பார்கள் உங்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டுதான் இன்றைக்கு சொத்து குவி வழக்கிலே அங்கே சிறைகள் செல்கின்ற சூழ்நிலை இருந்தது பொதுக்குழுவை கூட்டும் போது யாருக்கு ஆதரவு உள்ளது என்பது தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்